இந்த ஹோம்மேட் ஹேர் வாஷுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ஃபஸ்ட் என்னென்னா பாசிப்பயிறு. இது உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். எடுத்து வச்ச பாசிப்பயிரை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்த செம்பருத்தி இலையை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம ஊற வச்ச தண்ணியே இதுக்கு போதும். ஸோ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பேஸ்ட்டை இங்கே குளிக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க போங்க. குளிக்கும்போது உங்கள் முடியை ரொம்ப ரஃப்பாக தேய்க்காதீங்க, சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு ப்ளெயின் வாட்டர் வச்சு அலசிடுங்க. பட் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய வாட்டர் வச்சு முடியை அலச வேண்டியிருக்கும். இருந்தாலும் இது ஷாம்பு அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது, ரொம்ப ரொம்ப நேச்சுரல். அதே சமயம் ஷாம்பு மாதிரியே இது நல்ல முடியை க்ளீனாக்கி கொடுக்கும், முடியை நல்லா ஷைனியாகவும் பவுன்சியாகவும் ஆக்கும். ஸோ இந்த ஹேர் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.